நம்ம கனெக்டிங் நேர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் எலிமினேஷன் யார் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும், அனிதா சம்பத் அவர்கள் தான். அவங்க சிம்பு கிட்ட என்ன பேசினாங்க ஸ்டேஜில், வாங்க பார்க்கலாம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா சதீஷ் அவர்கள் தான் வெளில போவாங்கன்னு நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்த வேலையில், யாருமே எதிர்பார்க்காத விதமாக பார்த்திங்கன்னா அனிதா சம்பத் அவர்கள் வெளில போயிருக்காங்க. இதை வந்து சிம்பு சார் எப்படி பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தாமரையை சேவ் பண்ணார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலியை சேவ் பண்ணார். இந்த மாதிரி சேவ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக அனிதா கார்டை வந்து காட்டிட்டாங்க. இது வந்து பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே வந்து பயங்கர ஷாக். குறிப்பாக அனிதா பார்த்தீங்கன்னா அவங்க மூஞ்சி அப்படியே மாறிப்போச்சு அப்படின்னு சொல்லலாம். புலம்பிக்கிட்டே தான் அனிதா அவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேற போனாங்க. அப்போ சிரிச்சுக்கிட்டே வந்து பாலாவை பார்த்து சொன்னாங்க, டே பாலா, அநேகமாக நான் உன்னால தான் வெளில போகிறேன் நினைக்கிறேன்டா, உன்ட்ட சண்டை செய்யவும் தான் எனக்கு இந்த நிலமை வந்துருச்சு போல அப்படின்னு. அண்ட் அவங்களுக்குமே ஒரு பெரிய குழப்பம், நம்ம என்ன பண்ணோம் இந்த வாரம், ஏன் நம்ம வந்து வெளில போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம். அண்ட் ஒரு கட்டத்தில் வெளியில் போனதுக்கப்புறம் வந்து சிம்பு சார்ட்டை வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சீசன் ஃபோரில் இருக்கும்போது எப்படா வெளில போவேன் அப்படின்னு இருந்தேன், ஆனால் அடுத்தடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்துக்கிட்டே இருந்தேன். இந்த அல்டிமேட்டில் நான் வந்து ஃபைனல்ஸ் எப்படியாவது போயிடணும் அப்படின்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து நான் வெளில போகிறேன். இது என்ன ரீசன் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியலை. அண்ட் நான் போன சீசனில் வெளில போனப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடத்துல கோவப்பட்டிருந்தேன், அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெளில போயிருந்தேன். அதை போயிட்டு அந்த கமெண்ட்ஸை கூட என்னால் படிக்க முடியல, என்னை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அப்யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த வேர்ட்ஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உடனே சிம்பு சார் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னையெல்லாம் அப்யூஸ் பண்ணதை விடையா அவங்களெல்லாம் பண்ணிட போகிறானுங்க, நான் அதை கடந்து வரல, அந்த மாதிரி தான், இதை தாண்டி உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையை வந்து நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சிம்பு சார் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிதா ஸ்கிரீன் வழியாக வீட்டுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ்ட்டை பேசினாங்க. ஸ்ருதி அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி நீ வந்து எல்லாத்தையுமே ஷார்ட்டாக சொல்கிற, அது வெளியில் வேறு மாதிரி போட்டே ஆகுது, நீ வந்து இனிமேல் எது சொன்னாலும் அதை எலாபரேட்டாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதிக்கிட்டையும். அண்ட் அப்படியே திரும்பி அங்கே நிரூப் இருந்தார் இல்லையா, அவரை பார்த்து நீ வந்து எனக்கு ரொம்ப ஒரு கம்பேனியன் கொடுத்தாடா, உன் கூட எனக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இருந்துச்சு, கசின் கூட நான் எப்படி இருப்பனோ அந்தளவுக்கு ஒரு ஃபீலிங் வந்து உன்கிட்ட இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பதிலுக்கு நிரூப் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து எனக்கு ஒரு அம்மா ஃபீல் கொடுத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அண்ட் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி மிஸ் யூ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே திருப்பி பாலா சீடு போனுச்சு. பாலா என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து ரொம்பவே சூப்பராக விளாடுவ வீட்டுக்குள்ளே, நீ ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பிளேயர் அப்படிங்கிறது தான் உண்மை. நான் வந்து வீட்டுக்குள்ளே மற்றவங்க கூட போட்டி போடுறத விட ஒன்ட்ட போட்டி போடுதான் நான் ரொம்ப வந்து சுவாரஸ்யமாக ஈடுபடுவேன் அந்த கேமில், நீ இல்லாததை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அனிதா அவர்களும் பார்த்தீங்கன்னா, நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டா, நீ வந்து கண்டிப்பாக ஃபைனல்ஸ் போவ, நல்லா விளாடு அப்படிங்கிற மாதிரி பாலாக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருந்த எல்லாத்துக்குமே ஒரு பாய் சொல்லிட்டு, சிம்பு சாருக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு அனிதா பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டோட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அனிதா ஸ்டேஜில் எல்லாத்திட்டையும் பேசினது, சிம்பு சார்ட்டையும் பகிர்ந்துகிட்டது. அனிதா ஓட்டு மூலியமாக வெளில போயிருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது, வேற ஒரு காரணத்துக்காக தான் அவங்களை வெளில நிற்பாங்க. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா அன்ஃபேர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.